தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களுக்கான உள்ளாட்சித் தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி வருகின்றன இதில் பெரும்பாலான இடங்களில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி தென்காசி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இம்மாதம் ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது இருபத்தி எட்டு மாவட்டங்களில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன மொத்தமுள்ள நூற்று ஐம்பத்தி மூன்று மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான முப்பத்தி எட்டு இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களுக்கான இடங்களில் அறுநூற்று பனிரெண்டு இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் அஇஅதிமுக நூற்று இருபத்தோரு இடங்களிலும் பிஜேபி ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் இருபத்தி எட்டு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நான்கு இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு இடத்திலும் தேமுதிக ஒரு இடத்திலும் மற்ற கட்சிகள் நூற்று இருபது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கிராம ஊராட்சி தலைவர் பதவி தேர்தலில் மொத்தமுள்ள மூவாயிரத்தி ஏழு இடங்களில் நூற்று முப்பத்தி ஏழு பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேர் தேர்தல் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு மொத்தமுள்ள இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று பதினோரு இடங்களில் மூவாயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் மூலம் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனா்